வணக்கம். இன்றைக்கு நம்ம கோழி ரெண்டாங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கோழி 1 கிலோ. கோழியை மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 15, பூண்டு 6 எலுப்பல், இஞ்சி 1 சிறிய துண்டு, பச்சை மஞ்சள் 1 சிறிய துண்டு, பழுத்த மிளகாய் 4, சிராய் 2, லெங்குவாஸ் ஸ்லைஸாக 5, மிளகாய் பேஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை இலை 4, மஞ்சள் இலை 1, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பட்டை 1, பூ 2, கிராம்பு 3, மசாலாவில் போடுறதுக்கு 3 சிராய் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய்ப்பூ 1 கப், தேங்காய்ப்பால் 1/2 கப், தேவையான அளவு உப்பு. இப்போ தேங்காய் பூவை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்சி ஜாடியில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மஞ்சள், வெங்காயம், சிராய், லெங்குவாஸ், பழுத்த மிளகாய் எல்லாம் போட்டுருங்க. போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, பூவு, கிராம்பு 3 போட்டுருங்க. 3 பொரிஞ்சு வரையில் நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுதை அதை சேர்த்துருங்க. சேர்த்து எண்ணெயில் வதக்கிடுங்க. 1-2 நிமிஷம் வதக்குங்க. அது வதங்கி வரையில் மிளகாய் பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிளகாய் வடை, அந்த பச்சை வடை போடுறது நல்லா வதக்கி எடுங்க. வதங்கி வரையில் 1/2 கப் தண்ணி விட்டு மிக்சி ஜாடியை கழுவி அதில் ஊற்றுங்க. இப்போ கொதிச்சு வரையில் நம்ம சிராயையும் அதில் போட்டுருங்க. சிராயையும் போட்டு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா வதங்கி வரையில் தான் நம்ம வந்து இந்த கோழியை போடணும். இந்த பதத்துக்கு வரையில் கோழியை சேர்த்துருங்க. கோழியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு 3 நிமிஷம் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் திக்கான தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரையில் நறுக்கி வச்ச மஞ்சள் தலையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து 1 சேர கிண்டுங்க. இப்போ எலுமிச்சை இலையும் அதில் சேர்த்துருங்க. நம்ம பிடிச்சி வச்சுருந்த தேங்காய் பூவையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து கிண்டுங்க. இதோட எலுமிச்சை சாறையும் சேர்த்துருங்க. சேர்த்து கிண்டுங்க. பாடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், ரெண்டாங் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க.